காங்கோ நாட்டில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 18 பேரை தீவிரவாதிகள் தூக்கிலிட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அண்டை நாடான உகாண்டாவிலிருந்து கூட்டு ஜனநாயகப் படை என்ற தீவிரவாத அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு சென்று மாவட்ட நிர்வாகத்தினர் ஆய்வு செய்தபோது 18 பேர் தூக்கிலிட்டுக் கொல்லப்பட்டது தெரியவந்தது. மேலும் 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை கடந்த அக்டோபர் 30 தேதி அரசு படைகள் தொடங்கின. இதையடுத்து கடந்த 2 மாதங்களில் 200 மேற்பட்டோரை தீவிரவாதிகள் கொன்று குவித்துள்ளதாக அரசு சாரா அமைப்புகள் தெரிவித்துள்ளன.